இன்றைக்கி நம்ம ஒரு ஜென் குருவோட ஒரு சூப்பரான மோட்டிவேஷனல் கதை தான் பார்க்க போகிறோம். ஒரு ஜென் குரு ஒருத்தர் வந்து பார்த்திங்கன்னா அவங்களோட சீடருக்கு தன்னம்பிக்கை வளர்க்குறதுக்கு பாடம் எடுத்துகிட்டு வந்துருந்தாராம்மா. தன்னம்பிக்கையை பற்றி ஈஸியாக அவங்க புரிஞ்சுக்கிறதுக்காக ஒரு கதை மூலியமாக அவங்களுக்கு புரிய வைக்க நினச்சார். அப்போது அவங்க சீடருக்கு ஒரு வேடன் யானை கதை சொன்னாராம்மா. அந்த கதை என்ன அப்படின்னா, வேடன் ஒருத்தன் வந்து வேட்டையாட போகிறப்போ யானை வந்து அவனுக்கு ரொம்பவே விருப்பமான ஒன்றாமா. அதனால் அந்த யானையை பிடிக்கிறதுக்காக அவன் என்ன பண்ணுவானாம்மா, காட்டில் பல்வேறு இடத்துல வந்து பார்த்திங்கன்னா குழி வந்து வெட்டி வச்சுருப்பானம்மா. அந்த குழியில் விழுகிற குட்டி யானையை பிடிச்சிட்டு வந்து இரும்பு சங்கிலி போட்டு கட்டி வச்சுடுவானான். அந்த குட்டி யானை வளர்ந்ததுமே அந்த குட்டி யானையை வந்து கயிற்றில், அதாவது செயினை சங்கிலியை கழட்டிட்டு கயிற்றில் கட்டி வச்சுருவானாம்மா. அதே மாதிரி வழக்கமாக வந்து குட்டி யானை பிடிக்கிறது, அது வளர்ந்த உடனே கயிற்றில் கட்டுறது, இது வாடிக்கையாக இருந்ததாம்மா. அப்போ ஒரு நாள் அந்த நாட்டோட ராஜா வந்து, அந்த ராஜாவும் அவருடைய பையனும் வந்து வேட்டைக்காக காட்டுக்குள்ளே வந்தாங்களாம். அப்போ இவன் வந்து அந்த யானையை கட்டி வச்சுருக்கத பார்த்துட்டு, என்னப்பா நீ குட்டி யானைக்கு வந்து செயின் போட்டு கட்டி வச்சுருக்கிற, பெரிய யானைக்கு வந்து கயிறு கட்டி வச்சுருக்க, அத்துட்டு போயிடாதா அப்படின்னு சொல்லி கேட்டாராம்மா. அதுக்கு அந்த வேடன் சிரிச்சுக்கிட்டே சொன்னானாம்மா, அரசே, குட்டி யானை வந்து இரும்புச்சங்கிலியை கட்டியிருக்கும்போது காலை இழுத்து இழுத்து அக்கறத்துக்கு முயற்சி பண்ணோம், கடைசி வரையும் அது முடியாததுனால இனிமேல் நம்மளால் எதுவுமே முடியாதுன்னு நினச்சிச்சு, அது எந்த ஒரு முயற்சியுமே எடுக்காமல் சோர்ந்து போயிடும், ஒரு குறிப்பிட்ட நாள் ஆனால் நம்ம வேறு இடத்துக்கு போய் என்ன செய்ய போகிறோம் அப்படிங்கிற மனநிலைக்கு வந்ததுனால அது போகாது, அதனால தான் பெரிய யானைக்கு கயிறும் குட்டி யானைக்கு வந்து செயினும் கட்டி வச்சுருக்கேன் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. இந்த கதையிலேருந்து அவர் சீடலுக்கு புரிய வைக்கிறது என்ன அப்படின்னா, நம்ம எடுக்கிற முயற்சியில் வந்து சோர்ந்து போயிடக்கூடாது, அதில் வெற்றி அடைகிறவரையும் நம்ம முயற்சியை தொடர்ந்துக்கிட்டே இருக்கணுமே தவிர, சோர்வடைஞ்சு விட்டுட்டோம்னா அந்த கிடைக்கக்கூடிய வெற்றி வந்து கண்டிப்பாக நம்ம கையில் நிறைய போயிருக்கிறது தான் இந்த கதையோட சுருக்கம். நம்ம வாழ்க்கையிலே அதே மாதிரி தான், ஒரு சின்னதாக கஷ்டம் வந்தோடனே அந்த கஷ்டத்தை பெருசாக்கிட்டு நம்ம பின்னாடி கிடைக்க போகிற வெற்றியை வந்து நம்ம அடையிறதுக்கு மறந்துடுறோம். எவ்வளோ கஷ்டம் வந்தாலும் நம்ம தன்னம்பிக்கையை விடாமல் நம்ம எடுக்கிற முயற்சியில் தொடர்ந்து போய்கிட்டே இருக்கணும். நன்றி நண்பர்களே.